இப்போ இந்த 1 மார்க் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா அதுவே ஷார்ட்கட் மெத்தட்ல பார்க்க போறோம் பிகாஸ் எக்ஸாம்ல கண்டிப்பா யூ டோன்ட் ஃபைண்ட் டைம் டு டு இட் ஃபாஸ்ட் அதனால வந்து 1 மார்க் வந்து ஷார்ட்கட் மெத்தட் தான் பெஸ்ட் இது வந்தா இது அப்படிங்கிறது இப்போ நீங்க டைமை நோட் பண்ணிக்கங்க இதுல இருந்து நம்ம ஷார்ட்கட் எவ்வளவு ஷார்ட்டா பண்றோம் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுல n ஆஃப் a கிராஸ் b 6 இது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 2 இது இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இங்க 6 டிவைடு 2 ஈக்குவல் டு 3 இதுல ஒண்ணு பெருசா ஷார்ட்கட்னு கிடையாது அப்படியே 3ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அடுத்து இங்க 12 क्वेश्चनல கேட்கப்பட்டது a யூனியன் c இத மட்டும் வெச்சுக்க இந்த b ஐ மறந்துடு a வையும் c ஐயும் கன்சிடர் பண்ணிக்க a என்ன 3 இருக்கு c என்ன 4 இருக்கு சோ 3 4 சார் 12 சோ ஆன்சர் 12 சோ திஸ் இஸ் ஓவர் நவ கமிங் டு क्वेश्चन நம்பர் 3 ல பாரு which is true னு சொல்லி நாலு ஸ்டேட்மென்ட் இருக்கும் இதுல இந்த ஸ்டேட்மென்ட் தான் கரெக்ட் எப்படி ஞாபகத்துல வெச்சுக்கலாம்னா a ல வந்து 2 இருக்கா c வந்து 2 இருக்கா a ல அடுத்து பாரு b ல இவ்ளோ இருக்கு d ல இவ்ளோ இருக்கு அப்ப இதுதான் ஸ்மாலர் ஏனா இது இது கம்பேர் பண்றப்ப 2 2 சார் 4 இங்க 4 4 சார் 16 அப்ப இது ஸ்மாலர் அப்ப இது 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 வந்து இதுக்குள்ள இருக்கு this one contained in this one so இந்த பார்ட் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஏனா இதுதான் ஸ்மாலர் னு தெரியும் ஸ்மாலர் தான் கண்டெய்ன்ட் ஆயிருக்கும் அடுத்து क्वेश्चन நம்பர் 4 ல பாத்தீனா ரிலேஷன் from a to b னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா ஞாபகம் கண்டிப்பா தெரியும் இதுல இந்த pq விட்டுட்டு ஆன்சர் வந்து 2 னு எழுதிக்கலாம் அதர்வைஸ் இன் திஸ் வே ஆல்சோ யூ கேன் ரைட் இங்க 10 னா இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு மொத்தம் 5 எலிமெண்ட் இருக்கு டிவைட் பண்ண என்ன 2 வரும் அதே மாதிரி இங்க 24 ஆ இங்க 4 எடுத்துக்க இந்த 2 வை கீழ எழுதிக்க இது டிவைட் பண்ண 2 சோ இன் திஸ் வே ஆல்சோ யூ கேன் ரிமெம்பர் தென் கமிங் டு क्वेश्चन நம்பர் 5 ரொம்ப ரொம்ப ஈஸியா அது பிரைம் நம்பர்னு வந்துச்சு அப்ப 1 ஐ வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ண கூடாது பிகாஸ் 1 இஸ் நாட் எ பிரைம் நம்பர் சோ மீதி இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் தான் கேட்டிருக்கோம் அப்ப இதெல்லாம் பார்த்தேனே உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா எழுத தோணும் ஏன்னா இங்க எல்லாமே ஸ்கொயர் நம்பர் 4 9 25 49 129 எல்லாமே ஸ்கொயர் நம்பர் இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இங்க 5 இங்க 2 வா 5 minus 2 3 சோ 3 ல ஸ்டார்ட் பண்ற இந்த ஆன்சர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் தென் 7th क्वेश्चन இது பை ஃபார்முலா ஒன்லி யூ கேன் ரிமெம்பர் தென் 8th क्वेश्चन திஸ் ஆல்சோ சோ சோ ஈஸி இங்க 8 னா இங்க 8 இங்க 6 னா இங்க 6 அண்ட் கமிங் டு क्वेश्चन நம்பர் 9 இதுவும் ரொம்ப ஈஸி ஏன்னா இங்க क्वेश्चन வந்து ஆன்சர் 1 டு 1 ஃபங்க்ஷன் எல்லாமே வேற 1 4 இதுல வர எல்லாமே டிஃபரண்ட் எலிமெண்ட் 4 வேற 8 வேற 9 வேற 10 வேற இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் எலிமெண்ட் வந்தது இது எல்லாமே கவர் ஆயிடுச்சு அப்படினா 1 டு 1 ஃபங்க்ஷன் சப்போஸ் வேற எதுமே திங்க் பண்ண வேண்டாம் இத மட்டும் பாரு அடுத்து இங்க 2 வா 2 னு எழுதிட்டோம் இங்க ஸ்கொயர்ட் வருதா 3 ஸ்கொயர்ட் பண்ண என்ன வரும் 9 சோ 9 இங்க x ஸ்கொயர் சோ திஸ் ஆல்சோ கேன் ரிமெம்பர் தென் எஃப் ஜி இருக்கா இதுல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு இங்க நாலு ஆர்டர்டு பேர் இருக்கும் எப்பவுமே ஒன்று பண்ணிக்க நாலெல்லாம் இருக்கிறப்ப அந்த ஒன்றை மட்டுமே நீ கவனம் செலுத்தணும் எது கரெக்ட் ஆன்சரோ அதை மட்டுமே ஞாபகத்தில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக நீ எழுதிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது கரெக்டாக ஆர்டர் படி எழுதுனா 0 1 2 0 எழுதிட்டோம் 1 எழுதிட்டோம் 2 எழுதிட்டோம் எகெயின் 0 3 எகெயின் வந்து 0 ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதெல்லாமே வேண்டாம் மிச்சம் இருக்கிற இந்த 0 1 2 மட்டும் இந்த இடத்துல எழுதிக்க இது பைஜெக்டிவ் ரொம்ப ஈஸி இங்கே 7 வந்தால் கண்டிப்பாக அடுத்த ஆன்சரும் நமக்கு 7 தான் அடுத்தது இதுக்கு வந்து நம்ம இந்த ஆன்சர் இதை வந்து கன்சிடர் திஸ் அஸ் 1 பர்சன் இது வந்து 2 பர்சன் இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க 2 பேர் இருக்கிறாங்க அப்போ 2 பர்சன் அப்போ இது கண்டிப்பாக என்னவா இருக்கும் லெஸ் தேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அடுத்தது இங்கே ஆல்ஃபா வேல்யூ ஒன்று வேணும் பீட்டா வேல்யூ தட் ஆல்சோ வி நீட் ஸோ வி நீடு 2 வேல்யூஸ் வி நீடு 2 வேல்யூஸ் அப்போ 2 ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எழுதிக்க இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் 1 கமான்னு ஆரம்பிக்கும் அது நமக்கு தேவையில்லை ஒரு ஆல்ஃபா வேல்யூ ஒரு பீட்டா வேல்யூ ரெண்டு வேல்யூ வேணுங்கிறனால 2 பிகின் பண்ணுறதை டிக் பண்ணிக்கிறோம் இது ரொம்பவே ஈஸி ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறனால இந்த டேர்மில் வர இது வந்து கேன்சல் ஆயிடும் மிச்சம் எக்ஸ்பயர்டு இருக்கும் ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர் குவாட்ரேட்டிக் ஈக்வேஷன் தேங்க்யூ